Welcome to Vision Academy. In the video number, in the week, you can important current affairs. Pakkalam. Mudal Chedi World Line Nidhi Parimatrathal, Nadathapatta Aayvin Padi, Digital Parivarthanayil, Chennai, Ethanayavadu Nagaramaga Ulladu. Idarkana Vidai, Irandavadu. Samipathiya Aayvin Padi, Digital Murayin, PTM, GPay, Mudalayana. மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளில் பெங்களூரு முதலிடத்திலும் சென்னை இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மாநில வாரிய தரவரிசையில் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன. இரண்டாம் செய்தி. இரண்டாவது இந்திய மேக கணினி பிராந்தியத்தை 2021 ஆண்டு டெல்லியில் திறக்கவுள்ள நிறுவனம் எது? இதற்கான விடை கூகுள் நிறுவனம். கூகுள் நிறுவனமானது தனது இரண்டாவது இந்திய மேக கணினி பிராந்தியத்தை 2021 ஆண்டு டெல்லியில் திறக்க இருக்கின்றது. டெல்லி கிளவுட் பிராந்தியமானது சேவைத்துறை பிரச்சினைகளில் இருந்தும் பாதுகாப்பு அளிப்பதற்காக மூன்று மண்டலங்களை கொண்டிருக்கும். மூன்றாம் செய்தி. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் யார்? இதற்கான விடை பீமல் ஜில்கா. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை ஆளுநராக சிஐசி பீமல் ஜில்கா நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பரிமாணம் செய்து வைத்தார். இவரை பிரதமர் மோடி தலைமையிலான தேர்தல் குழு பரிந்துரை செய்தது குறிப்பிடத்தக்கது. நான்காவது செய்தி. திருப்பூரில் எத்தனை கோடி மதிப்பிலான புதிய மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட உள்ளன? இதற்கான விடை 336.96 கோடி. திருப்பூரில் ரூபாய் 336.96 கோடி மதிப்பிலான புதிய மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா மேடைக்கான கால்கோல் விழாவை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மார்ச் 8 தேதி தொடங்கி வைத்தார். இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் கா விஜய கார்த்திகேயன் தலைமை வகித்தார். ஐந்தாம் செய்தி. ஒருங்கிணைந்த உள்நாட்டு எரிசக்தி அமைப்புகள் எந்த நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது? இதற்கான விடை இந்தியா மற்றும் ஐரோப்பா. ஒருங்கிணைந்த உள்நாட்டு எரிசக்தி அமைப்புகள் குறித்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் முதன்மை திட்டமானது 2020 இந்திய திறன்மிகு பயன்பாட்டு வாரத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடையிலான இந்த கூட்டு பங்களிப்பானது தூய்மையான எரிசக்தி மற்றும் காலநிலைக்கு உதவ இருக்கின்றது. ஆறாம் செய்தி. யாருக்கு எதிராக டேவிஸ் கோப்பை டென்னிஸ் ஆட்டம் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெற்றி பெற்றது? இதற்கான விடை குரோஷியாவிற்கு. குரோஷியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் ஆட்டம் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பாயஸ் ரோஹன் போபானா இணை 6-3, 6-7, 7-5 என்ற செட் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. அடுத்த செய்தி. இந்த ஆண்டிற்கான 100 சிறந்த பெண்களின் பட்டியலை எந்த இதழ் உருவாக்கியுள்ளது? இதற்கான விடை டைம் இதழ். டைம் இதழ் ஆனது இந்த ஆண்டின் 100 சிறந்த பெண்களில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் சுதந்திர போராளியான அமிர்தா கவுர் ஆகியோரை தேர்ந்தெடுத்துள்ளனர். 1920 முதல் 2020 வரை 100 பெண்களுக்கு 100 இடங்கள் டைம் இதழ் உருவாக்கியுள்ளது. 8ஆம் செய்தி. எந்த திட்டத்திற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமானது ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான விடை ஜினோம் இந்தியா திட்டம். சமீபத்தில் ஜினோம் இந்தியா திட்டம் என்ற ஒரு மரபணு குறியாக்க திட்டத்திற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமானது ஒப்புதல் அளித்துள்ளது. ஜினோம் இந்தியா திட்டம் என்பது மருத்துவம், விவசாயம் மற்றும் வாழ்க்கை அறிவியலில் புதிய செயல்திறன் செயல்படுத்த உதவும் 20 நிறுவனங்களின் ஒத்துழைப்பாகும். 9ஆம் கேள்வி. ராஞ்சி கோப்பைக்கான முதல் தர கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் அதிக வயதில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? இதற்கான விடை சாந்தமூர்த்தி. ரஞ்சி கோப்பைக்கான முதல் தர கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் அதிக வயதில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் புதுச்சேரி வீரர் சாந்தமூர்த்தி. இதன் மூலம் 125 ஆண்டுகால சாதனையை அவர் முறியடித்தார்.
அடுத்த செய்தி, 15 பெண்களுக்கு நாரி சக்தி புரஸ்கர் விருதினை வழங்கியது யார்? இதற்கான விடை இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஷ்டிரபதி பவனில் 15 பெண்களுக்கு நாரி சக்தி புரஸ்கர் விருதினை இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும், அதிலும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் வேண்டி பணிபுரியும் தனிநபர்கள், குழுக்கள் மற்றும் நிறுவனங்களின் சிறப்பாக பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய விருது வழங்கப்படுகின்றது. 11 செய்தி, சமூக ஆர்வலர் ரா கண்ணகிக்கு முதல்வர் பழனிசாமி அவர்களால் எந்த விருது வழங்கப்பட்டது? இதற்கான விடை ஔவையார் விருது. திருவண்ணாமலையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ரா கண்ணகிக்கு முதல்வர் பழனிசாமி மார்ச் 10 தேதி ஔவையார் விருது வழங்கி கௌரவித்தார். 12 செய்தி, பாதுகாப்புத்துறை உளவு அமைப்பின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை லெப்டினன்ட் ஜெனரல் KJS தில்லான். பாதுகாப்புத்துறை உளவு அமைப்பின் இயக்குநராக லெப்டினன்ட் ஜெனரல் KS தில்லான் 57 நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்புத்துறையின் உளவு அமைப்பானது இராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகியவை தொடர்பாக உளவு தகவல்களை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. கார்கில் போர் தொடர்பாக ஆய்வு நடத்திய அமைச்சர்கள் குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் கடந்த 2002 ஆண்டு இந்த உளவு அமைப்பு தொடங்கப்பட்டது. 13 செய்தி, அம்மா திருமண மண்டபங்கள் கட்டும் திட்டம் எந்த துறையால் செயல்படுத்தப்பட்டது? இதற்கான விடை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. சென்னையில் 3 இடங்களில் அம்மா திருமண மண்டபங்கள் திறக்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது கொரட்டூர், வேளச்சேரி மற்றும் ஐயம்பாக்கம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. 14 செய்தி, குதுப் சாஹி கல்லறை தெலங்கானா அரசால் எந்த நாட்டின் நிதியுதவியோடு புனரமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை அமெரிக்கா. தெலங்கானாவில் உள்ள பாரம்பரிய சின்னமான குதுப் சாஹி கல்லறை அமெரிக்கா சார்பில் அளிக்கப்பட்ட நிதியுதவியில் புனரமைக்கப்பட்டது. இது தெலங்கானாவின் தலைநகரான ஹைதராபாத்தில் 17 நூற்றாண்டு எழுதப்பட்டது. 15 செய்தி, சாகியாத்ரி மேகா என்பது எந்த தாவரத்தின் புதிய வகையாகும்? இதற்கான விடை நெல். நெல் சாகுபடி குறைவதை தடுக்கும் பொருட்டு கர்நாடகாவின் சிவமோகாவில் உள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை அறிவியல் பல்கலைக்கழகமானது யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் சயின்ஸ் சஹயத்ரி மேகா என்ற ஒரு புதிய சிவப்பு வகை நெல் வகையை உருவாக்கியுள்ளது. 16 செய்தி, ஓபிஇசியின் விரிவாக்கம் என்ன? இதற்கான விடை ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். உலகளவில் கச்சா எண்ணெய் விலையில் சரிவின் எதிரொலியால் ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி 2 இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஓபெக் கூட்டமைப்பு மற்றும் ரஷ்யா இடையே நடைபெற்ற கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து ரஷ்யா கச்சா எண்ணெயின் உற்பத்தியை அதிகரித்து விலையை குறைக்க ரஷ்யா அறிவித்தது. 17 செய்தி, தூய தமிழ் பற்றாளர் விருது யாரால் வழங்கப்படும்? இதற்கான விடை தமிழக அரசின் அகர முதலி திட்ட இயக்ககம். தமிழக அரசின் அகர முதலி திட்ட இயக்ககம் சார்பில் தூய தமிழ் பற்றாளர் விருதிற்கு மாநில அளவில் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நடைமுறையில் மக்களிடம் பொது பயன்பாட்டில் தூய தமிழை பயன்படுத்துவோரை ஊக்கப்படுத்தும் வகையில் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் பரிசு திட்டம் ஒன்றை அறிவித்தது. 18 செய்தி, சிகாகோ தமிழ் சங்க பொன் விழா 2019 ஆண்டில் தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான எந்த விருதை பெற்றது? இதற்கான விடை தமிழ்தாய் விருது. சிகாகோ தமிழ் சங்க பொன் விழா 2019 ஆண்டில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பொன் விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இந்த 50 ஆண்டுகளில் சங்கத்திற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் செயற்குழு உறுப்பினர்களை சிறப்பிக்கும் விதமாக விருந்தளித்து சங்க வளர்ச்சிக்காக அவர்களின் மேலான ஆலோசனைகள் பெறப்பட்டன.
தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான தமிழ்தாய் விருது 2019 சிகாகோ தமிழ் சங்கம் பெற்றது. 19 செய்தி, அமெரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலுக்காக ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை ஜோ பிடன். அமெரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலுக்காக ஜனநாயக கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக 3 மாகாணங்களில் நடைபெறும் வாக்கெடுப்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன் 77 வெற்றி பெற்றுள்ளார். 20 செய்தி, மும்பை பங்குச்சந்தை எத்தனை சென்செக்ஸ் புள்ளிகள் சரிந்தது? இதற்கான விடை 1590 சென்செக்ஸ் புள்ளிகள். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று கடும் வீழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளன. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1590 புள்ளிகள் சரிந்தது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1590 புள்ளிகள் சரிந்து 34106 புள்ளிகளில் வர்த்தகமாகின. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டுடன் நெஃப்டி 500 புள்ளிகள் சரிந்து 9990 புள்ளிகளில் வர்த்தகம் தொடங்கியது. விண்வெளி கழிவுகளை துல்லியமாக அறியும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இஸ்ரோ எதனுடன் கையெழுத்திட்டுள்ளது? அடுத்த கேள்வி, சர்வதேச மகளிர் தினம் கருப்பொருள் என்ன? அடுத்த கேள்வி, நிறுவனங்களின் இயக்குனர் குழுவில் பெண்களின் பங்கேற்பு தொடர்பாக தரப்பட்டியலில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அடுத்த செய்தி, மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? அடுத்த கேள்வி, செவ்வாய் கிரகத்தினை ஆராய்வதற்கென நாசா விண்வெளி ஆய்வு மையத்தினால் எந்த ரோவர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.